ஆஃப் சோல்ஜர்ஸ். ராக்ஸா தயாரிச்ச இந்த ஜிடிஏ சீரீஸ்ல ஜிடிஏ ஃபைவ் அடுத்து ஒரு பெஸ்ட் கேம், அது மட்டும் இல்லாம ஜிடிஏ ஃபைவ் முன்னாடியே ஒரு பெஸ்ட் கேம் எது அப்படின்னா இந்த ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் தான். இவருக்கு முன்னாடி இவர் தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. இப்படிப்பட்ட இந்த ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் ஏகப்பட்ட கேமர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். இந்த கேம் மட்டும்தான் பலருக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த கேம்குள்ளேயே நம்ம காண்டா வரா மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இது மாதிரி கேம் ஆட மாட்டேன் ஐயோ சாமி அப்படின்னு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கம்முனு கிளம்ப அளவுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுதான் இந்த கேம்ல இருக்கிற ஆர்டர்ஸ் மிஷன்ஸ். ஒரு மிஷன் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டா இருக்கலாம். இந்த கேமே நீ முடிக்கூடாது அப்படின்ட்டு வேலண்டே சைவிட வச்ச மாதிரியும் முட்டை மதனம் பண்ணி வச்ச மாதிரியும் சில மிஷன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஹார்டஸ்ட் மிஷனை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோல பார்த்ததுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் பிடிக்குமோ, யாரெல்லாம் ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் ஆடிருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இது எதனால அப்படின்னா, எந்த அளவுக்கு லைக் பண்ணுறதோ அந்த அளவு தான் வந்து மக்களுக்கு அந்த கண்ணன் பிடிச்சிருக்குது. அதனால வந்து ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ் பத்தி நிறைய கண்ணன் போடலாம் அப்படின்ட்டு எனக்கும் தோணும். ஸோ அந்த ஒரு காரணத்தால மறக்காம லைக் செய்யுங்க சோல்ஜர்ஸ். ஓவரா பேசாம விடுகளை போயிடலாம். நான் கலாதசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது ராங் சைட் ஆஃப் த ட்ராக்ஸ். ஜிடிஏ சான் ஆண்ட்ரீஸ்லயே பயங்கர ஃபேமஸ் ஆன, அது மட்டும் இல்லாம பயங்கர கஷ்டமான மிஷின் தான் இந்த மிஷின். இது எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, சைபர் பங்க் 2077 இந்த மிஷினுக்கே வந்து ஒரு குறியீடு வச்சிருந்திருப்பாங்க. அது வேற கேம்லயே அதை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அம்பிட்டு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கேன் சார் நான். இன்னும் சொல்ல போனா கேம் சென்டர்ல வந்து இந்த மிஷினை முடிக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே முடிச்சிருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட கொடுத்து இதை முடிச்சு கொடுறா அப்படின்ட்டு எஞ்சி கூத்தாடி முடிய கஷ்டப்படுற மிஷின் தான் இந்த மிஷின். என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நாய்க்கு ஆட தெரியாது, அதுவும் ஆடாம நானும் ஆடாம ஃபுல் டைம் வந்து அதுல காலி ஆயிடும். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டு இருப்பானுங்க. ட்ரெயின் மேலகிற அந்த கபாசிகளை கொல்றதுதான் மெயின் மிஷினே. அது நம்மள கொல்ல சொன்னாலே நம்மளை ஈஸியாக கொண்டு கம்பி போயிடலாம். அவன் நான் தான் கொல்லுவேன் அப்படின்ட்டு பிக்ஸ்மோக்கு அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். நீ மூட்டு வண்டியை மட்டும் ஓட்டுன்னு நம்மள வண்டி ஓட விட்டுருவான். நம்மள வேற வழி இல்லாம வண்டி ஓடிட்டு இருப்போம். ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானு, எந்த ஊருக்கா கூட்டி போற? ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் எப்படி துப்பாக்கி இருக்கிறது பிக்ஸ்மோ கையில, சோ அவன் தானே கொல்லணும். ஆனா அந்த நாய்க்கு சரியா சொல்லவே தெரியாது. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. என்ன சொல்லதான் வந்தியா அப்படின்ட்டு ட்ரெயின் மேல ஆடிக்கிட்டு இருக்க அவனுக்கு கேட்கற மாதிரி தான் இந்த நாய் சுட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் வேற வழி இல்லாம ட்ரெயினை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்போம். சில நேரங்களில் நமக்கு வண்டி ஓட தெரியாது, அந்த நாய்க்கு சுட தெரியாது. ஆக மொத்தம் ட்ரெயின் மேல இருந்தவனுங்க ஹாயா எஸ்கேப் ஆக இந்த மிஷனா ஃபைல் ஆயிடும். அவன் தான் வளைஞ்சிட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டான்ல, அப்புறம் என்ன 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 இதுக்கு உதவி கிடைக்கிறேன். இந்த மிஷின் ஃபைல் ஆன காரணமே இந்த பிக் ஸ்மோக் நாய் தான். இந்த நாய் ஒழுங்கா சுடாம நம்மள பார்த்துட்டு காண்ட எது கிளம்பிரும். All we had to do was follow the damn train, CJ. இதுல அந்த டயலாக் வேற. இதுல தப்பு தப்பா என்னமோ அசிமா ஈ இங்கிலீஷ் வேற. இந்த மிஷினா 10 தோத்து 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 தான் இதுக்குள்ள இருக்கிற சீக்கிரம் கண்டுபிடிச்சிருந்தேன். அதாவது வந்து நம்ம ட்ரெயினுக்கு ரைட் சைட்ல போக கூடாது, ட்ரெயினுக்கு லெப்ட் சைடுக்கு போயிட்டு முன்னாடியே வெயிட் பண்றோம். அது வந்து உருமீனோட உரிமை காத்துக்குவான் கொக்காக்கு. சரியா வரல எடிட்டர், அந்த கிளிப்ப போட்டுடியா. ஓடுமீன் ஓட உருமீன் வருமென காத்துக்குவான் கொக்கு நக்கு செத்த பயில. இந்த மாதிரிதான் வந்து காத்திருந்து கண்ணுமிக்காம தான் வந்து அவனை போட்டு தள்ளணும் கஷ்டப்பட்டு. ஆக மொத்தம் நம்மளா கஷ்டப்பட்டுதான் அவனை கொல்லணும். மத்தபடி இந்த பிக் ஸ்மோக் நாய் தண்டம் தான். நீ என்ன சுடவரியா இல்லையா? இந்த மிஷின் யாரெல்லாம் காண்டாயிச்சோ அவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு அதை பத்தி கால்மஸா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போறது ஓஜி லாக். இந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகுது எங்க அப்படின்னா, இந்த ஸ்வீட்டு பிக் ஸ்மோக்கு அப்புறம் ரைடரு இவங்க மூணு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம சிஜியை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பாடுங்க. எங்க அப்படின்னா ஜெயிலுக்கு. என்னாய் காண்டாயிட்டு என் பேர் ஜெஃப்ரி கிடையாது,
இந்த மாட்டு ரவி சாரப்பாம்பு நெருப்பு நீலமாக மாதிரி என்னோட பட்ட பேரு ஓஜி லாக் அப்படின்னு சொல்லிருப்பான். அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? இவன் நம்ம கிட்ட ஒரு புது வாகனம் கொடுத்துருப்பான். அதாவது நான் கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு எழுதுனேன், அதை ஒருத்தன் ஆட்டையை போட்டு போயிட்டான், அது காப்பிரைட் தரல, காசு தரல, அவனை போட்டு தரணும் அப்படின்ட்டு நம்ம செஞ்சா கூப்பிட்டு போயிருப்பான். நான் கம்போஸ்ட் பண்ணி தான் அதுல வருது. எப்படி? அதான் எனக்கே தெரியல. சேட்டலைட் மூலமா தான் போயிருக்கும்னு நான் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன். கட்ட பஞ்சாயத்து பண்ண நம்ம சிஜே போயிருக்க. சிஜே பார்த்த உடனே அவன் வாமா மின்னல் அப்படின்னு வண்டி எத்தனை கிளம்பிடுவான். இது என்ன பிரச்சனை அப்படின்னா மறுபடியும் வண்டி ஓட்டு போயிட்டு அவனை சுட்டு கொள்ளணும். சரி வாங்க போய்தான் பாப்போம். போன வாட்டியாவது பரவாயில்ல, ட்ரெயின் ஒரே நேர்கோட்டில் ஓடும், அப்படி இப்படி மழை தப்பிச்சிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு நம்ம கஷ்டப்பட்டு தத்தகம் முத்தகம் ஓட்டிட்டு இருக்க. இவன் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு அங்கிட்டு இருந்து இங்கிட்டு அப்படின்னு வளைச்சு வளைச்சு ஓட்டி நம்மள காண்டே திருப்பா. எப்படி பிடிக்க முடியும்? ஓர லாரி கடியில உள்ள வந்து ஓடறான் அவன். இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா சுடுற பாட்டு நம்மளது கிடையாது, சுடுற வேலை அந்த ஓஜிலாக்கு தான். எப்படி பிக்ஸ் பாக்கு சுட தெரியாதோ அதே மாதிரி இந்த நாய்க்கு சுட தெரியாது. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பத்திடுறாங்களா? சரி நம்ம கிட்ட தான் கண் இருக்குதே அதையும் சொல்லாமே அப்படின்ட்டு நம்ம நினைச்சிருந்திருப்போம். ஆக்சுவலி வண்டி ஓட்டு போறே சம்ப காண்டான வேலை. இவன் சுட்டுடும் போதெல்லாம் வந்து பயங்கரமான வெறுப்பேத்துற வேலை தான். சரி ஓகே அவன் எப்படி இந்த பக்கம் தான் வருவான், இவன் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு இங்க இருந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம். நம்ம ரோட்ல தோசங்கமா நின்னுட்டு இருக்க ஓடிட்டல்ல அப்படின்ட்டு அவன் டக்குன்னு போக வச்சுட்டு கம்முனு கிளம்பிடுவான். நான் செவனேந்தானா போய்கிருந்தேன். இந்த அளவுக்கு ரொம்ப காண்டேத்திர மிஷின் தான் இந்த மிஷின். அவனை கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்றதே பெரிய விஷயம், இவனை சுட்டு கொள்றதுன்றது ரொம்ப காண்டான விஷயம். வர காண்டுக்கு வண்டி விட்டு இறங்கிட்டு இந்த ஓஜி ராக போறது இல்லாமா அப்படின்ட்டுலாம் வந்து நமக்கே தோணி இருக்கோம். நான் அப்படியே பண்ணிருக்கேன். மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு. வண்டி ஓட்டு போகும்போது நம்ம ஊன்ட்டோம் வச்சிங்களே மிஷின் ஃபெயில்டு, அதாவது வந்து லேட் ஆகுது இல்ல வண்டி எடுக்கிறதுக்குள்ளே ஓடுருவோம், அதாவது மிஷின் ஃபெயில்டு. ஸோ இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு இவரா முடிக்கிறது அது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் வந்து முடிவு எடுத்தேன். சரி இவன் கொலலாம் வேணாம், என்ன ஓட்டிருக்கான்ல இவன் கடைசி எங்கன்னா போகலான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இவனை ஃபாலோ பண்ணியே போயிருந்தேன். அப்போதான் விஷயம் புரிஞ்சுது, இவனை கொல்லக்கூடாது, இவனை ஃபாலோ பண்ண போனோம் அப்படின்ட்டு. இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண போனீங்க அப்படின்னாலே பெட்ரோல் காலியாச்சு அப்படின்ட்டு அதனால இடத்துல வண்டி நிறுத்திட்டு கவனம் இறங்கி வந்துடும், சாப்பிடும் ஈஸியாக போகிறதல்ட்டு கவனம் போயிடலாம். ஸோ இது தெரியாம கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன் அந்த காலத்தில். எவ்வளோ கஷ்டமியா? ஸோ இப்படி தான் வந்து இந்த மிஷின் ரொம்ப கஷ்டமான ஒன்று. அடுத்ததாக பார்க்க போகிறது சீசர் வியால் பாண்டோ. இந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகுறது நம்ம சிஜே கிட்ட இருந்து இல்ல, நம்ம சிஜேயோட தங்கச்சியான கேண்டல் ஜான்சன் கிட்ட இருந்து. இது என்ன பண்ணும் அப்படின்னா வீட்டுல இருந்த பொட்டி பழம் எடுத்துக்கிட்டு நான் ஆளை பார்க்க போறேன்ட்டு ஓடி போயிடும். இதெல்லாம் காண்டான சிஜியோட அடரான ஸ்வீட் நம்ம ஃபேமிலி பொறுத்தாடுறதுக்கு ஆளுங்க வெளியே இருக்கிறாருங்க. இந்த நேரத்தில் இவரை ஓடி போயிட்டா, ஓடி போனவன் ஒழுங்காக ஓடி போனாலா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சிஜே அவன் அனுப்பிச்சி விடுவான். அச்சே ஓடி போனது ஒரு கார் கிளப்பில், அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம சிஜே வந்து ஒரு டான்ஸார கார் எடுத்துன்னு போயிட்டு அந்த கார் கிளப்புக்கு போயிருப்பார். இந்த ஒரு காரணத்தினால அந்த மிஷினே வந்து ஒரு வெறுப்பேத்துற மிஷின். அங்கே போயிட்டு இருக்கிறத போட்டு சொல்லக்கூடாது, அங்கே போயிட்டு சரிக்காம பதினிசா அப்படின்ட்டு டான்ஸ் ஆடணும். சொல்லிட்டு தம்பி இப்ப டான்ஸ் சரியில்லப்பா அப்படின்ட்டு வர்ற காண்டுக்கு வண்டி விட்டு ஏத்தலாமா அப்படின்ற மாதிரிதான் நமக்கே காண்டாவும். சோரி புடிச்ச மொன்ன நாய் அந்த முக்குல போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவ்ட்ட பாரு. இந்த மிஷினுமே வந்து ரொம்ப டஃப்பாகிறதுனால பல பேர் தாண்டதுக்கு காண்டா இருப்பாங்க. ஆக்சுவலி நானே என்ன பண்ண அப்படின்னா சேவ் ஃபைல்ஸை மாத்தி போடுறதா வந்து இந்த மிஷினை முடிச்சிருந்தேன். கிரைண்டரா ஒரு வழியா நீங்க இந்த மிஷினை முடிச்சிங்க அப்படின்னா அப்பதான் முதல் முறையா நம்ம சிஜேயோட மச்சான நம்ம கண்ணல காட்டுவானுங்க. அதாவது நம்ம சிஜேயோட மச்சான் சீசர். அடுத்த பாக்க போறது ஹேர் ரைடு.
இவனை பிடிப்பனா அவனை பிடிப்பனான்னு நம்ம மிஷினை ஈஸியாக பறி கொடுத்துட்டு மிஷின் ஃபிரெண்டாகி உட்காந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப காண்டேத்தராக ஒரு மிஷின் தான் இந்த மிஷின். அப்புறம் எப்படி போய் மிஷினை முடிச்சிங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியும். போன மிஷின் மாதிரி சேவிங்ஸ்லாம் மாற்றி போடலாம் மிஷினை முடிக்கல. இதை முடிக்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு, அதுதான் ஆல் வீக்கில் வெடிக்க வைக்கிற சீட். ஸோ அதை போட்டு போட்டதாக வந்து கஷ்டப்பட்டு இந்த மிஷினை முடிச்சிருந்தேன். ஜிடிஎஸ்ன்றது ரொம்ப ஒரு பெரிய மேப்பை கொண்ட ஒரு கேம். அந்த டைம் வந்த ஓப்பன் வேர்ல்ட் கேம்லேயே வந்து பெரிய மேப்பை கொண்டது இதுதான். இதை காட்டணும் அப்படின்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின் தான் இந்த மிஷின். ஆக்சுவலி சீஜோட மச்சா இருக்கான் இல்லையா சீசர், அவன் போனை போட்டு மச்சா மச்சா அடி தேடுதலைங்க தான் இருக்கானுங்க, நீங்க வா அப்படின்ட்டு நம்மள கூட்டிருப்பான். அடிச்ச நீங்க வரியா? மிஷன் ஸ்டார்ட் ஆகுது ஒரு இடத்துல, ஆனா இந்த நாய் வெயிட் பண்ணுகிறது வேற இடத்துல. ஆக்சுவலி இந்த மேப் பார்த்தா தெரியும் இது எங்க இருக்குது இது எங்க இருக்குது அப்படின்ட்டு. இது பெரிய மேப் அப்படின்றத காட்டுறதுக்காகவே தேவையில்லாம இங்கிருந்து அங்க வந்துட்டு நம்மளை கஷ்டப்பட்டு ஓட வைப்பானுங்க. நம்ம தனியா வண்டி ஓட்டும் போது கூட பிரச்சனை கிடையாது, நம்ம ஹெலிகாப்டர்னு போகலாம், ஜெட் பேக் போட்டுன்னு போகலாம், இல்லை எப்படியாவது அடிச்சு பிடிச்சிட போயிடலாம். இவனை பிக்கப் பண்ணதுனால இவன் காயாயிட்டான் அப்படின்னா மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும். பொதுவாகவே ஜிடியில் வண்டி ஓட்டும் போது நம்ம ஒரு வண்டி ஒழுங்காக வச்சுருக்க மாட்டோம், எங்கேயா போய் இடிக்கிறது இவன் மோதிறது அப்படின்ட்டு வண்டி கொஞ்ச நேரத்துலயே தகவல பாடும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை தான் இதுலேயும் வரும். இவனை கூப்பிட்டு ரொம்ப லாங் டிராவல் பண்ணணுன்றதுனால ரொம்ப லாங் வண்டி ஓட்டு போகும்போது திடீர்னு வந்து வண்டி மேலே கீழே கவுந்துடும், இல்லை வண்டி வண்டி புகை வந்து வெடிச்சிடும். ஸோ இப்படி மச்சான் காயாயிட்டான் அப்படின்னா இந்த மிஷின் ஃபெயில்டு. மலையேற போனாலும் மச்சான் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி, போட்டோ எடுக்க போனாலும் இந்த மச்சான் துணை வேணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு போனீங்க அப்படின்னா மச்சான் மச்சான் ஆப் வச்சான் அப்படின்ட்டு இந்த மிஷினை ஃபைல் ஆகி விட்டுருவான். கட்ட கடைசியா பார்க்க போறது லைஃப்ஸ் பீச். இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா பீச்சில் வந்து பார்ட்டி பண்ணிருப்பானுங்க, அதுக்குள்ளே போயிட்டு ஒரு டிஜே ஒருத்தி இருப்பா, அவர்கிட்ட போயிட்டு நம்ம டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ட்டு நம்ம நடனத்திறமை வந்து போய் காட்டணும். எப்படி காரை டான்ஸ் ஆடுறதுக்கே கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி நம்ம காலை டான்ஸ் ஆடுறதுக்கும் நம்ம கஷ்டப்படணும். எப்படி அதுக்கும் ஒரு வட்டத்தை போட்டு கரெக்டாக பட்டனை அமுக்கணுங்களோ அதே மாதிரி இதுலையும் அமுக்க வைப்பானுங்க. எப்படி அது காண்டா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் காண்டா இருக்கும். நீ தான் அழுத்து அழுத்து நடத்தினாலும் நம்ம தலைவன் ஆடவே மாட்டான். இதனாலேயே எதிர்கிற பொண்ணு வந்து காண்டாயிட்டு உனக்கு ஆடவே தெரில அப்படின்னும் ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இதனால அசிங்கப்பட சிஜி மறுபடியும் மறுபடியும் வந்தாலுமே மறுபடியும் அதே பிரச்சனையில் வந்து தோத்துருவோம். ஆக்சுவலி வந்து சொல்ஜர்ஸ் ராக் ஸ்டார் முதல்ல வந்து இந்த கேம் ரிலீஸ் பண்ணும்போது இந்த மிஷினை ஜெயிக்கிறதுக்கு மொத்தம் 4000 பாயிண்ட்ஸை வந்து வச்சுருந்தாங்க. இது வெறுப்பாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த 4000 2500 குறைச்சிருந்தாங்க. ரொம்ப நன்றி. 4000 மாத்தினால வந்து இந்த மிஷின் வந்து கொஞ்சம் நல்ல மிஷினாக இருந்திருக்கும். ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னா கீழே கண்ட்ரோல்ஸ் வரதுனால நம்ம வந்து கண்ட்ரோல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த கண்ட்ரோல்ஸுக்கு மேலே நம்ம தலைவன் சிஜே துரா குத்து டான்ஸ் வந்து ஆடி இருந்திருப்பார். தலைய வெட்டின ஆடு மாதிரி திருச்சிட்டு.
வங்க கடல இல்ல நான் சிங்கம் பெத்த புள்ள அப்படின்ட்டு இஷ்டத்து டான்ஸ் ஆடி அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். இவர் ஆடுற மாதிரிலாம் நம்ம ஆனோம் அப்படின்னா நமக்கு பொண்ணு வராது, காலுகள்ல புண்ணு தான் வரும். பெரிய என்ன நீங்க நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் கண்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த கூட ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போட்டுறேன், பாய்.